நாராயண நாராயணன். இதை நமக்கு கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது நாரதர் தான். நாரதர்னாலே கலகத்தை மூட்டி விடுபவர். ஆனாலும் அவர் கலகமாக ஆரம்பித்ததெல்லாம் நன்மையாக தான் முடியும். இது அறியப்பட்ட விஷயம்தான். நன்மையாக முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் கலகமாக ஆரம்பிக்கணும்? அதுவும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான். அப்போதான் கலகத்தில் சம்மந்தப்பட்டவங்க நன்மையான முடிவை தெளிவாகவும் மனதில் ஆழமாக பதியும்படி ஏற்றுப்பாங்க என்பதனால தான். இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்தில் ராவணனின் அக்கிரமத்திற்கு தீர்வு கட்ட திருமாலின் உதவியை நாடிய நாரதரை பற்றி பெண்களின் விளையாட்டு பொருளான ராவணன் என்ற கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ராவணன் செருக்கு மிகுந்த அசுரன், தலைகணம் அதிகம் உள்ளவன். ஏதாவது அழிவு செயலை கொடுத்து கொண்டிருக்கும் மனமும் மூளையும் அவனுடைய பெரிய சொத்துக்கள், மற்றவர்களுக்கு பெரிய அழிவுகள். லங்கேஸ்வரன் என்று ஈஸ்வரனுடைய பெயரையும் சேர்த்து அழைக்கப்படும் அளவுக்கு பெரும் கீர்த்தி கொண்டவன். அந்த கீர்த்தி என்பது பிறரை அடிமைப்படுத்துவதுதான் என்று எப்போது நினைக்க ஆரம்பித்தானோ அப்போதிலிருந்தே மறையத் தொடங்கின அவனுடைய நற்குணங்கள். அவனுடைய அநீதியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அபலை பெண்கள்தான். பிறரை தாக்கி பிற நாடுகளை ஆக்கிரமித்து ராவணன் பொன்னும் பொருளும் கொண்டு வருகிறானோ இல்லையோ, மங்கையர் கூட்டத்தை அள்ளி கொண்டு வந்தான். பெண்களை துன்புறுத்துவதில் அவன் பாராபட்சமே பார்த்ததில்லை. பூலோக பெண்ணோ தேவலோக பெண்ணோ இருவருமே அவனுக்கு ஒன்றுதான். ஒரே குறிக்கோள், அவர்கள் தனக்கு அடிமை செய்ய வேண்டும். இப்படி பெண்களை கவர்ந்து செல்லும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் கையை பிசைந்து கொண்டு ஆண்கள் நிற்பதை கேவலமாக பார்த்து விமர்சிப்பதும் அவனுடைய குரூர சந்தோஷங்களில் ஒன்று. எதற்காக இவனுக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது, அதுவும் இத்தனை காலமாக என்று யாருக்குமே புரியவில்லை. அக்கிரமத்தின் உச்சத்தில் இருக்கும் அவனை அடக்க யாராலுமே முடியாதா என்று அனைத்து உலகத்தினரும் வேதனையால் வாடினார்கள். நாரதர் ராவணனை கவனித்து கொண்டுதான் இருந்தார். அவரும் சரியான காலத்திற்காகத்தான் காத்திருந்தார். அந்த காலமும் கனிந்தது. ராவணனை வந்து சந்தித்தார் நாரதர். தன்னை நல்லவனாக காண்பித்து கொள்ள அவரை அன்புடன் உபசரித்தான் ராவணன். நாரதரும் வேண்டுமென்றே கண்களில் பிரமிப்பு தெரிக்க அவனுடைய மாளிகையை மேலும் கீழுமாக அகல நீளமாக பார்த்து கொண்டே வந்தார். நாரதரை அசந்து போகும் அளவுக்கு என் செல்வம் ஒளிவிடுகிறது என்று நினைத்தான் ராவணன். தன் செல்வாக்கையும் இவர் இப்படியே மதிப்பார் என்று தானாகவே தன்னை மதிப்பிட்டு கொண்டான். அவனுக்கு எல்லாமே தன் ஆதாயத்தை அனுசரித்துதான் யோசிக்க தோன்றும். ஆனாலும் வார்த்தைகளால் தான் புகழப்பட வேண்டும் என்றும் அவன் ஆசைப்பட்டான். என்ன நாரதரே, இந்த மாளிகை அமைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டான். தனக்கு உபச்சாரம் செய்த பெண்கள் 4-5 பேரை பார்த்து அவர்கள் முகத்தில் தோன்றும் சோகத்தை கண்டு மனம் வெறுத்து போயிருந்தாலும் தன் முகத்தில் அதை காட்டாமல் சாதுரியமாக மறைத்து கொண்டார் நாரதர். அந்த அடிமை பெண்களை அவன் எங்கிருந்தெல்லாம் போரிட்டு பிடித்து வந்தானோ என்று வேதனைப்பட்டார். அவனுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்ற முடிவோடு அவனிடம் பேசினார் நாரதர். ராவணேஸ்வரா, உன் செல்வ வளம் குபேரனியை மிஞ்சி விடுவாய் போலிருக்கிறது என்று பாராட்டினார். குளிர்ந்து போனான் ராவணன். செல்வத்தில் குபேரன் என்றால் வீரத்தில் என்று கர்வத்தோடு தான் அடிமைப்படுத்தியிருந்த பணிப்பெண்களை பார்த்தபடி கேட்டான். உன் வீரத்தை பற்றிதான் ஈரேழு உலகமுமே பேசுகிறதே. எங்கு திரும்பினாலும் உன்னை பற்றிய பேச்சுதான். அனைவரும் உன் பெயரை சொல்லவே நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்களை நீ மிக கேவலமாக நடத்துவதை தான் பலர் பலவிதமாக விமர்சிக்கிறார்கள் என்றார் நாரதர். இதை கேட்டு ராவணன் சிரித்தான். என் வல்லமை அது. பெண்களை நான் அடிமைப்படுத்துகிறேன் என்றால் அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஆண்கள் என்னை எதிர்க்க முடியாமல் தோற்றோடுகிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதாவது என்னை எதிர்க்கும் வல்லமை எந்த ஆணுக்கும் இல்லை என்பதை நான் இந்த வழியில் நிரூபிக்கிறேன். எந்த ஆண்மகனுக்கு என்னுடன் போராடி தங்கள் பெண்களை மீட்டிக்கொள்ளும் வல்லமை இருக்கிறது? நான் பெரும்பாலும் ஆண்களை போர்க்கைதிகளாக பிடித்து வருவதில்லை, பெண்களைத்தான் பிடித்து வருவேன். ஏனென்றால் அப்போதாவது ரோஷம் வந்து அந்த பெண்களை சேர்ந்த ஆண்கள் என்னுடன் போரிடுவார்களா என்று எதிர்பார்த்துதான் நான் அப்படி செய்கிறேன். என்ன, நான் சொல்வது சரிதானே என்றான். நாரதரால் பதிலேதும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அவன் போக்கிலேயே போய் அவனை மடக்க வேண்டும் என்று நினைத்தார். திட்டம் போட்டார். உண்மைதான் ராவணா, உன்னை எதிர்க்க யாரும் இல்லைதான். ஆனால் உன் வீரத்தை விளம்பரப்படுத்துவதாக நினைத்து கொண்டு
அனாவசியமாக பெண்களின் சாபத்தை சம்பாதிக்கிறாயோ என்று தோன்றுகிறது. பொதுவாகவே பெண்கள் சாதுவானவர்கள்தான், பொறுமையின் பொக்கிஷங்கள்தான். அவர்களுக்கு வன்முறை பிடிக்காது, அதனால்தான் பெரும்பாலும் அவர்கள் அடங்கி போய்விடுகிறார்கள். கொடுமைகளை அவர்கள் பலவாறாக அனுபவித்தாலும் உடல் தாங்க முடியாத வேதனையால் அவர்கள் முனகுவார்கள், அழுவார்கள், புலம்புவார்களே தவிர மனதார பதிலுக்கு பதில் எதிர்க்கும் எண்ணம் தோன்றாதவர்கள். ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? அவர்களும் மனம் வெறுத்து சாபமிட்டார்களானால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். நீ வணங்கும் கைலைநாதனின் பத்தினி பராசக்தியின் பராக்கிரமம் உனக்கு தெரியாததா என்ன என்று சொல்லி அவன் மனதை மாற்ற முயற்சித்தார் நாரதர். இதோ பாருங்கள் நாரதரே, உபதேசம் எதுவும் வேண்டாம். எனக்கு சண்டையும் போரும் தான் நான் சுவாசிக்கும் காற்று, உட்கொள்ளும் உணவு. ஒரு நாள் கூட யாரிடமாவது போரிடவில்லை என்றால் எனக்கு அன்றைய பொழுது வீணே கழிந்தது போலத்தான். ஆகவே எனக்கு அனாவசியமாக அறிவுரை சொல்வதை விட்டுவிட்டு இன்னும் யாராவது என்னை எதிர்க்க துணிவோடு இருக்கிறார்களா என்று மட்டும் சொல்லுங்கள். நாரதர் மெல்ல புன்னகைத்தார். இவனை தந்திரமாகத்தான் கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். இவன் அவமானப்பட வேண்டும், அதுவும் பெண்களாலேயே அவமானப்பட வேண்டும். அதற்கு ஒரு வழி காண வேண்டும். இவனை ஏதாவது ஒரு புதிய பகுதிக்கு அனுப்பி வைத்து விட்டு அதன் பிறகு நாராயணனின் ஆசியுடன் அடுத்த திட்டத்தை செயலாக்கலாம் என்று திட்டமிட்டார். பிறகு ராவணனிடம், ராவணா, நான் சுவேத தீவி என்று ஒரு பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே வீரதீர பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்களாம். அவர்களிடம் உன் வீரம் செல்லுபடியாகுமா என்று பார். ஏன் இந்த தீவை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் அங்கிருப்பவர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டார்கள். தம்மிடம் வம்பிழுக்க வருபவர்களை தம் தீவை விட்டு உயிரோடு அனுப்பவும் மாட்டார்கள். உடனே கர்ஜித்தான் ராவணன். என்ன தீவு அது? சுவேத தீவா? அது இனிமேல் சுவாகா தீவுதான். இப்போதே போய் நாசம் செய்துவிட்டு வெற்றியுடன் உம்மிடமே திரும்ப வருகிறேன் என்று கூறிய ராவணன் அந்த தீவின் மீது போர் தொடுக்கும் பணிகளை மேற்கொண்டான். உடனே நாரதர் வைகுந்தம் சென்றார். அங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணனை பணிந்தார். ராவணனை பற்றி சொன்னார். ஒரு பேச்சுக்காக அவனிடம் சுவேத தீவை பற்றி சொல்லிவிட்டேனே தவிர அந்த தீவில் வசிப்பவர்கள் என்ன பாடுபட போகிறார்களோ என்று பயமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த தீவின் பெண்கள் அவனால் பெரிதும் கேவலப்படுத்தப்படுவார்களே என்று நினைக்கும் போது பெரும் துன்பமாக இருக்கிறது என்று முறையிட்டார். மகாவிஷ்ணுவும் கவலையாக பெருமூச்சு விட்டார். இப்படி பெண்களை அவமானப்படுத்தும் இவன் ஒரு பெண் காரணமாகவே மரணத்தை சந்திப்பான். அதையும் நானே என்னுடைய ராமாவதாரத்தில் சாதிப்பேன். ஆனால் அதுவரை இவனுடைய அக்கிரமங்கள் அளவு கடந்துதான் போய்கொண்டிருக்கும். அதுதான் இப்போதைய விதி. ஆனால் அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவன் யாரிடமாவது அவமானப்படத்தான் வேண்டும். சனி பகவானிடம், வாலியிடம் அவ்வாறு கேவலப்படுத்தப்பட்ட இவன் இப்போது பெண்களாலேயே பழிவாங்கப்பட வேண்டும். அதற்கு நீ அவனை இப்போது அனுப்பியிருக்கும் தீவு சரியான களமாக அமையும் என்றார். நாராயணனின் திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாத நாரதர் அவரை சந்தேகத்தோடு பார்த்தார். இப்போது என் மூச்சு காற்று சுவேத தீவுக்கு 10-15 இளம் பெண்களை அனுப்பி வைக்கும். அவர்கள் ராவணனை சரியாக பதம் பார்ப்பார்கள் என்று விளக்கினார் நாராயணன். சுவேத தீவுக்கு புறப்பட்டான் ராவணன். கூடவே அவனுடைய தளபதிகளும் வீரர்களும் வந்தார்கள். அது அவன் வழக்கம். தனக்கு வெற்றி உறுதிதான் என்பதை போரிடுவதற்கு முன்கூட்டியே நிர்ணயித்து கொண்டு விடுவான். ஆனால் சுவேத தீவை அடைய அவர்கள் வைகுண்டத்தை தாண்டி போக வேண்டியிருந்தது. அவ்வாறு அவர்கள் போன போது வைகுண்டத்தின் பேரொளி அவர்களை திணறடித்தது. தகிக்கும் அந்த பேரொளியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் பின்தங்கினார்கள். ஆனால் ராவணனை இந்த உஷ்ணம் பெரிதாக தாக்கவில்லை. அத்தனை உடல் வலுவும் பராக்கிரமமும் கொண்டிருந்தான் அவன். தன் தளபதிகள் வீரர்கள் அனைவரும் அடுத்தடி எடுத்து வைக்க தயங்குவதை கண்டு திரும்பி போகும்படி ஆணையிட்டான். எல்லா எதிர்ப்பையும் சமாளித்து தான் தனியொருவனாகவே சுவேத தீவை கைகொள்வது என்று தீர்மானித்தான். அந்த தீவில் இறங்கிய ராவணன் தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டான். அங்கே 7-8 பெண்கள் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் பிரமித்து போனான். அந்த அளவுக்கு அவர்கள் உருவத்தில் பெரியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் விளையாட்டில் குறுக்கிட்ட ராவணனை தடுத்து நிறுத்தினார்கள். யார் நீ? என்ன ஒரு கொழுப்பு இருந்தால் இந்த தீவுக்குள் நுழைந்ததும் அல்லாமல் எங்கள் விளையாட்டையும் அலட்சியப்படுத்துவது போல வருவாய்? ராவணன் அப்படியே நிலை குலைந்து போனான். தன்னை கண்டால் பெண்கள் ஓடுவதும் தன் காலை பிடித்து கெஞ்சுவதுமாக இருக்கும் பெண்கள் மத்தியில் இந்த பெண்
என் நெஞ்சில் தன் இறக்கையை வைத்து நிறுத்துவதோடு அல்லாமல் ஏக வசனத்தில் மிரட்டவும் செய்கிறாளே. அவனுடைய மூர்க்க குணம் தலைக்கேற அவன் அந்த பெண்ணை முரட்டுத்தனமாக அறைந்து விளக்க முற்பட்டான். தான் யார் என்பதை அவர்களிடம் கூறி கோபத்தோடு நின்றான். அந்த பெண்களுக்கு அது வேடிக்கையாக இருந்தது. இதோ பாருங்கள், இந்த பூச்சிக்கும் கோபம் வருகிறது என்று ஒருத்தி சொல்ல, கோபம் வந்தால் காதை திரியினால் போதும், போயே போய்விடும் என்றாள் இன்னொருத்தி. அதன்படி முதல் பெண் ராவணனின் காதுகளை தன் கையால் ஒன்று மாற்றி மற்றொன்றாக திருகினாள். ராவணனுக்கு வலித்தது. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தனக்கும் வலிக்குமா? அதைவிட அவன் மனம் மிகவும் வலித்தது. தன் கைகளால் அவளுடைய கரங்களை பற்றி நிறுத்தினான். அதை பார்த்து வியந்தாள் இன்னொரு பெண். இந்த பூச்சிக்கு எதிர்க்கவும் தைரியம் இருக்கிறதே என்று அவள் ராவணனுடைய இடுப்பை பற்றினாள். உயிரை தூக்கி எறிந்தாள். மேலே போய் அலறி அடித்து கொண்டு கீழே விழுந்த அவனை மறுபடியும் கையால் தட்டி மேலே எறிந்தாள். இரண்டாம் முறையாக பூமியை நோக்கி விழுந்த அவனை மூன்றாவது பெண் தன் காலால் அவனை எட்டி உதைத்தாள். உதைப்பட்ட வேகத்தில் தள்ளி விழுந்த அவன் ஒரு உறுதியான மரத்தில் மீது மோதி சரிந்தான். இன்னொரு பெண், இந்த பிராணிக்கு என்ன 10 தலைகள்? ஒவ்வொன்றாக பிடுங்கி நாம் பந்து விளையாடுவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டு அவனுடைய தலைகளை பற்றி தன் விரல் நகங்களால் கிள்ள போனாள். அதை கண்டு பதறிய ராவணன் அவளிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து அங்கிருந்து ஓடினான். அடுத்த பெண் அவ்வாறு ஓடும் அவனுடைய காலை தட்டிவிட்டாள். நிலத்தில் விழுந்த அவனை சுற்றி நின்றபடி எல்லா பெண்களும் பரிகாசமாக சிரித்தார்கள். ராவணன் இன்னும் தன் வியப்பிலிருந்து மீளவே இல்லை. இதுவரை நான் கைப்பற்றிய நூற்றுக்கணக்கான பெண்களில் ஒருவர் கூட இவர்களைப் போல நடந்து கொள்ளவில்லையே. தன் பலம் பராக்கிரமம் எல்லாம் எங்கே போயிற்று? இந்த பெண்களுக்கு எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்த முடியவில்லையே என்று தலைகள் குனிந்தான். இந்த பெண்களிடமிருந்து எப்படி தப்புவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவன் யோசிப்பதற்கு முன்னால் ஒரு பெண் அவனை அப்படியே தன் தலைக்கு மேல் தூக்கி பார்க்கடலில் சங்கமிக்கும் ஒரு பாலாற்றில் வீசியிருந்தாள். நதியில் மூழ்கிய ராவணன் மூச்சு முட்ட திணறினான். தட்டு தடுமாறி அந்த நதியின் கரையை அவன் அடைந்த போது அவனை இம்சித்த பெண்கள் யாரையும் காணவில்லை. தளர்ந்த நடையுடன் துவண்ட மனதுடன் அவன் தன் புஷ்பக விமானத்தை தேடி கண்டுபிடித்து அதிலேறி இலங்கை நோக்கி சென்றான். பெண்களை கொடுமைப்படுத்திய தனக்கு பெண்களாலேயே பெருந்தண்டனை கொடுக்கப்பட்ட அவமான உணர்ச்சியை அவன் உடனே துடைத்து எறிந்தான். இல்லாவிட்டால் சீதையை கவர்ந்து சென்று ராமனால் மாய வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்குமா? மொத்தத்தில் நாரதருக்கு ஒரு வகையில் சந்தோஷம். எந்த பெண்ணினத்தை அவன் கேவலமாக மதித்தானோ அவர்களாலேயே ராவணன் அவமானப்படுத்தப்பட்டதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். நாராயணனுக்கு நன்றி சொன்னார். அடுத்த பதிவில் நாரதரின் மற்றும் ஒரு சிறப்பான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.